அகத்தீசாய நம. நேர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். கால சுவடுகளினால் மறையாத நமது முன்னோர்களின் முதல் மருத்துவ சித்தாந்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்றாடம் நமக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய மூலிகை தாவரங்களை பற்றியும் அதனுடைய மருத்துவ குணத்தை பற்றியும் நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். அதேபோல் ஞானியர்களுடைய ஞான பாடல், இன்றைக்கு மகான் பாம்பாட்டு சித்தருடைய பாடல். தெளிந்து 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 ஆடு பாம்பே சிவன் சீர்பாதம் கண்டு தெளிந்து ஆடு பாம்பே ஆடு பாம்பே தெளிந்தாடு பாம்பே சிவன் அடியினை கண்டோம் என்று ஆடு பாம்பே. இங்கே பாம்பு என்பதனை நாம் பாம்பாக கற்பனை செய்து கொள்ளக்கூடாது. தெளிந்து 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 ஆடு பாம்பே சிவன் சீர்பாதம் கண்டு தெளிந்து ஆடு பாம்பே. நமக்குள்ளே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சுவாசம் என்று சொல்லக்கூடிய மூச்சு காற்றைத்தான் இடது நாசி வழியாக ஓடக்கூடிய நேரத்திலே அது இடகலை எனவும், வலது நாசி வழியாக ஓடக்கூடிய நேரத்திலே அது பிங்களை எனவும், இரு நாசி சுவாசங்களும் ஒன்றாக இணைந்து சுழுமுனையிலே சுவாசம் நடைபெற்றால் நாம் அந்த சிவநிலையை உணரலாம் எனவும் நமது ஞானியர்கள் அவர்களுடைய அனுபவத்திலே கண்டு தெளிந்ததை நமக்கு உணர்த்துகிறார்கள். பல்வேறு சன்னதிகளில் நமது கலாச்சாரத்திலே பாம்பை வழிபாடு செய்யக்கூடிய நடைமுறை வழக்கம் இருக்கிறது. ஒரு விநாயகர் ஆலயம் என்றால் விநாயகரை அமர்த்தி அவருக்கு இருபுறமும் இரண்டு நாகங்கள் பின்னி கொண்டிருப்பது போல சிற்பங்கள் எல்லாம் காணப்படும். நாகம் என்றால் புற வழிபாட்டிலே அதற்கு பால் மஞ்சள் குங்குமம் வைத்து நாம் பூஜை செய்து பொங்கல் வைத்து கூட வழிபாடு செய்கிறோம். ஆனால் அக வழிபாட்டுக்குள்ளே அது பாம்பு என்றால் நம்முடைய கவனம் நம்முடைய மூச்சு காற்றிலே இருக்க வேண்டும். அந்த மூச்சு காற்றானது தெளிந்து 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 ஆடு பாம்பே சிவன் எங்கு இருக்கிறார், அந்த சிவநிலை எங்கு இருக்கிறது என்பதை தெரிந்து அந்த சீர்பாதம் கண்டு தெளிந்து ஆடு பாம்பே. ஒவ்வொரு ஆதார சக்கரத்தையும் கடந்து சுழுமுனையிலே அந்த சக்தி நிலை இருப்பதை உணர்ந்து மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய சக்தி சுழுமுனைக்கு வரக்கூடிய நேரத்தில் சிவசக்தி ஐக்கியமாக அந்த நேரத்தில் இரண்டு நாசி சுவாசமும் ஒன்றாக இணைந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தெளிவை ஒரு அறிவை ஒரு குரு மூலம் பெற்றுக்கொண்டு அதனை நாம் நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடிய நேரத்தில் நாம் யோக ஞானத்திலே வெற்றி பெற முடியும் என்பதை மையமாக கொண்டு சொல்லப்பட்ட பாடல்தான் மகான் பாம்பாட்டு சித்தனுடைய இந்த பாடல். மிக எளிமையாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் புற வழிபாட்டிலே பாம்பு அதனுடைய சடங்கு சம்பிரதாயங்கள் வேறு. அகம் என்று சொல்லக்கூடிய இந்த தேகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பாம்பு நம்முடைய மூச்சுக்காற்று. அது இரண்டு வகையாக இடது நாசி சுவாசம் வலது நாசி சுவாசம் என இருக்கிறது. இரண்டு நாசி சுவாசமும் ஒன்றாக இணையக்கூடிய நேரத்தில் சுழுமுனையிலே சுவாசம் ஒடுங்கும்.
சுழுமுனையில் சுவாசம் ஒடுங்குகின்ற நேரத்தில் மூலாதாரத்தில் குண்டலினி சக்தி இருக்கிறது. அது சுழுமுனைக்கு வரக்கூடிய நேரத்தில் சுழுமுனையில் நிலைத்து இருக்கக்கூடிய சிவன் சக்தி இரண்டும் சேர்ந்து சிவசக்தி ஐக்கியமாகி ஜோதி சொரூபமாக இறைவனை நாம் காண முடியும் என்கின்ற கருத்தை உள்ளடக்கியது மகான் பாம்பாட்டு சித்தனுடைய பாடல். தெளிந்து 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 ஆடு பாம்பே சிவன் சீர்பாதம் கண்டு தெளிந்து ஆடு பாம்பே, ஆடு பாம்பே தெளிந்து ஆடு பாம்பே சிவன் அடியினை கண்டோம் என்று தெளிந்து ஆடு பாம்பே என்று சொன்ன அந்த சித்தாந்தத்தை நாம் புரிந்து கொண்டோம். அடுத்ததாக மருத்துவ பகுதி. இன்றைக்கு இறைவனுடைய படைப்பிலே முதல் படைப்பாக இருக்கக்கூடிய புல்லின வகை அருகம் புல். புல்லாகி பூடாகி புழுவாகி இப்படி மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் இப்படி பாடல் ஆரம்பிக்கும். அப்போது முதல் படைப்பு புல் எங்கும் வளரக்கூடிய தன்மை கொண்ட வறண்ட நிலப்பகுதியாக இருந்தாலும் மழை துளி விழுந்து விட்டதென்றால் பச்சை பசேல் என்று எங்கும் பரவி நிற்கக்கூடிய புல்லின வகை இந்த அருகம் புல். ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரோடி என்று சொன்னார்கள். அருகனுடைய வேர் அந்த அளவிற்கு ஆழமாக செல்லக்கூடியது. அருகம் கட்டை அதனுடைய வேர்பகுதியினுடைய அடிபாகம் 4-5 அடிக்கு கூட பூமிக்கு கீழே இருக்கக்கூடும். அதனால்தான் ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரோடி என்று சொன்னார்கள். முக்குற்றம் என்று சொல்லக்கூடிய வாதபித்த ஸ்லேத்மத்தை சீர் செய்யக்கூடிய தன்மை அருகம் புல்லுக்கு உண்டு. நம்முடைய அறிவாற்றலை பெருக்குவதற்கும் கண்ணினுடைய பார்வை திறனை பிரகாசமாக செய்வதற்கும் பல்வேறு நோய்களுக்கு சரும நோய்களுக்கு மருந்தாகவும் இந்த அருகம் புல்லானது பயன்படுகிறது. மூல முதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய வழிபாட்டு முறைகளிலே அருகம் புல் முதன்மை பெறுகிறது. இறை புராணங்களை நாம் படிக்கக்கூடிய நேரத்திலே விநாயகர் புராணத்திலே சொல்லப்பட்ட ஒரு நிலையில் அசுரன் ஒருவனை அழித்து உக்கிரமூர்த்தியாக விநாயக பெருமான் இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த வெப்பம் அதனுடைய வீச்சு இந்த பூமி இந்த அண்டம் தாங்க முடியாத நிலையிலே யாராரெல்லாம் சமாதானப்படுத்தியும் சமாதானம் அடையாத விக்னேஸ்வரன் அருகம்புல்லை தலையில் வைத்து அவரை வழிபாடு செய்யக்கூடிய நேரத்திலே அந்த வெப்பம் தணிந்தது என்பது புராணத்திலே சொல்லப்பட்ட கதையாகும். அதில் இருக்கக்கூடிய விஞ்ஞான தத்துவத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் அதீத உடல் வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய தலை சார்ந்த நோய்கள் கண் சார்ந்த நோய்களுக்கு அருகம்புல் நல்ல மருந்து. அருகம்புல்லை பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் சுகாதாரமான பகுதியிலிருந்து எடுக்க வேண்டும். ஏனென்றால் தரையோடு தரையாக படர்ந்து வளரக்கூடிய புல் வகை. அதனை பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் அருகம் புல்லினுடைய கணுக்களை நீக்கிவிட வேண்டும். கணுக்களை மருந்தாக பயன்படுத்தக்கூடாது, கணுக்கள் நீக்கியே பயன்படுத்த வேண்டும். இறைவன் புல்லினமான நெல்லையே நமக்கு உணவாக வைத்திருக்கிறார். இப்போ அந்த புல்லினத்தின் முதன்மையானது அருகம்புல். அந்த அளவிற்கு இறை வழிபாடு அந்த சடங்கு சம்பிரதாயத்தோடு தொடர்புடைய ஒரு மூலிகையாகவும் நம்முடைய ஆரோக்கியம் காக்கக்கூடிய ஒரு மூலிகையாகவும் இது பயன்படும். பல்வேறு வகையான சருமம் சார்ந்த ஆரோக்கிய குறைபாடுகள் ஒரு அரிப்பு தடிப்பு வருகிறது என்றால் அருகம்புல்லுடன் சிறிது மஞ்சள், சிறிது குப்பை மேனை, சிறிதளவு வேப்பிலை சேர்த்து அரைத்து
சருமத்தில் பூசி குளிக்க பல்வேறு வகையான சரும நோய்கள் படிப்படியாக கட்டுப்பாட்டிற்கு வரும். இது வெளிப்பூச்சு வைத்தியம். உள்ளுக்குள்ளே மருந்து சாப்பிட வேண்டும். வெளிப்பூச்சு முறைக்காக சொல்லப்பட்ட மருத்துவ முறைகளிலே இந்த அருகம்புல், குப்பைமேனி, வேம்பு, மஞ்சள் சேர்த்து அரைத்த கலவையை நாம் உடலிலே பூசி குளிக்கலாம். அதேபோல் கண் எரிச்சல் இருக்கிறது, மூக்கில் இரத்தம் வடிகிறது, சில்லி மூக்கு என்று சொல்வார்கள். கோடை காலத்தில் ஒரு சிலருக்கு அவ்வாறு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு 100 கிராம் அருகம்புல் அல்லது ஒரு பிடி அளவு அருகம்புல், ஒரு 50 கிராம் எடை அளவு சீரகம், மிளகு ஒரு 25 கிராம் அல்லது 50 கிராம் இடைவெளி எடுத்து பாத்திரத்திலே நல்லெண்ணெயை ஊற்றி சிறு சிறு துண்டுகளாக கணுக்கள் நீக்கப்பட்ட அருகம்புல்லை அதிலே போட்டு சீரகத்தையும் அப்படியே போட்டு மிளகையும் உடைக்காமல் அந்த எண்ணெயிலே போட்டு சூரிய வெயிலிலே வைத்திருக்கலாம் கோடை காலங்களிலே. அல்லது சிறு தீயில் இதனை காய்ச்சி எடுத்து வைத்து கொண்டு 15 நாட்களுக்கு ஒரு முறை உச்சந்தலையிலே வைத்து நாம் குளித்து கொண்டு வர கண் எரிச்சல், கண் பார்வை மந்தம், அதீத உடல் வெப்பத்தினால் வரக்கூடிய தலைவலி, இது போன்ற பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். அடிபட்டு இரத்தம் வெளியேறி கொண்டிருக்கிறது, அந்த நிலையிலே அருகம்புல்லை அரைத்து வைக்க அந்த இரத்தத்தை வெளியேறாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய தன்மை அருகம்புல்லிற்கு உண்டு. அதீத உயர் இரத்த அழுத்தம், அந்த உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை அருகம்புல்லுக்கு உண்டு. அருகம்புல்லின் மீது லேசான சுனை போன்ற பகுதிகள் காணப்படுவதனால் தூய்மையான அருகம்புல்லை எடுத்து வந்து கணுக்கள் நீக்கி ஒரு பாத்திரத்திலே போட்டு சிறிதளவு சீரகம் மிளகு சேர்த்து ஒரு கஷாயம் செய்து அதை வடிகட்டி பருக, அது பாதுகாப்பானதாக இருக்கும். அவ்வாறு செய்யக்கூடிய நேரத்தில் உடலுக்கு தேவையான குளிர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்து வெப்பத்தை தணித்து, வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய அதீத பித்தத்தை தணித்து, கண் எரிச்சலை தணித்து, இப்படி தேகத்திலே அதிகப்படியான வெப்பத்தின் விளைவாக தோன்றக்கூடிய பல்வேறு வகையான நோய்களை தடுக்கக்கூடிய தன்மை அருகம்புல்லுக்கு உண்டு. சாதாரணமாக தரையோடு படர்ந்து காணப்படக்கூடிய மூலிகைதான் சஞ்சீவி என்று கூட அதற்கு பெயர் உண்டு. ஏனென்றால் அருகம்புல்லை அழிக்கவே முடியாது, அது வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். பொட்டல் காடாக இருக்கும், மழை துளி பட்டவுடன் பச்சை பசேல் என்று எங்கும் காணப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதனுடைய வேர் மிக ஆழமான பகுதியிலே இருக்கும். அருகங்கட்டை அதனுடைய வேர் பகுதியை சேகரிக்கலாம். எப்படி என்றால், மழை பொழிந்த பிறகு கிராமங்களிலே ஏர் உழவு செய்வார்கள், நடவு செய்வதற்காக ஏர் உழவு செய்வார்கள். அவ்வாறு செய்யக்கூடிய நேரத்திலே அருகம்புல்லினுடைய வேர்கள் எல்லாம் பெயர்த்து எடுக்கப்பட்டு மேலே வரும். அந்த நேரத்தில் நாம் அதை எடுப்பது மிக மிக எளிமையாக இருக்கும். ஒரு வேர்க்கட்டை தேவை என்றால் அதை பறித்து எடுப்பதை காட்டிலும் ஏர் உழவு செய்யக்கூடிய நேரத்தில் அந்த வேரானது நிலத்தினுடைய மேற்பகுதிக்கு வரும். அந்த நிலையில் அதனை சேகரித்து எடுத்து தூய்மைப்படுத்தி வைத்து கொண்டு வெப்பத்தை தணிக்கணும். சிறுநீர் கழிக்கின்ற நேரத்தில் ஏற்படக்கூடிய எரிச்சல், கழிவு வெளியேற்றக்கூடிய பாதைகளில் ஏற்படக்கூடிய எரிச்சல், கண் எரிச்சல், உடல் காங்கை, இப்படி ஏற்படக்கூடிய எரிச்சல்கள், அதை தணிக்கவும் ஒரு சிலருக்கு யோக பயிற்சி செய்கின்றேன், மூச்சு பயிற்சி செய்கின்றேன், வாசி பயிற்சி செய்கின்றேன், குண்டலினி பயிற்சி செய்கின்றேன், காயகல்ப பயிற்சி செய்கின்றேன் என்று சொல்லி அந்த பயிற்சிகள் செய்யக்கூடிய நேரத்தில் அதீத உடல் வெப்பம் ஏற்படும். அதை தணிப்பதற்கான சாந்தி பயிற்சிகளை செய்ய தவறவிட்டால் இந்த வெப்பத்தின் விளைவாக பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும். ஆகவே அப்படிப்பட்ட
அந்த உடல் வெப்பத்தை தணிக்கக்கூடிய தன்மையும் இந்த அருகம் கட்டை என்று சொல்லக்கூடிய அதனுடைய வேர் பகுதிக்கு உண்டு. அதை ஒன்றிரண்டாக சிதைத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு தேக்க ரெண்டு அளவு போட்டு சிறிதளவு சீரகமும் மிளகும் சேர்த்து கஷாயம் செய்து பருகி வர நல்லதொரு உடல் குளிர்ச்சியை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக குளிர்காலங்களை மழை காலங்களை காட்டிலும் கோடை காலத்தில் அருகம்புல்லினுடைய தேவை மிக மிக அவசியமானது. அருகம்புல் கஷாயம் குடிக்கலாம், அருகம் வேர் கஷாயம் குடிக்கலாம், அருகம்புல்லை அரைத்து உடலிலே பூசி குளிக்கலாம். இவ்வாறு பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்ட இந்த அருகம்புல் நஞ்சு முறிப்பானாகவும் பயன்படுகிறது. இந்த கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விடணும்னு சொல்லி நிறைய பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அந்த மாதிரியெல்லாம் நம்ம தொலைக்காட்சியில் குறிப்பாக டிஸ்கவரி போன்ற சேனல்களில் பார்க்க முடியும். அது அந்த கீரி தனக்கு ஏற்பட்ட விஷத்தை அருகம்புல்லை கடித்து சாப்பிட்டு சரி செய்து கொள்வதாக ஒரு நடைமுறை வழக்கம் சொல்லப்படுகிறது. அப்படி விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை, இரத்தத்தை தூய்மை செய்யக்கூடிய தன்மை, பொதுவாக ஹீமோடாக்சின் என்று சொல்லக்கூடிய நிலையில் ஒரு பாம்பு கடித்து விட்டது என்றால் உடனடியாக இரத்தத்தினுடைய உறைத்தன்மை அதிகரிக்கும். அந்த உறைத்தன்மையை தடுத்து நிறுத்தி பொதுவாக அருகம்புல்லுக்கு இரத்தத்தை உறைத்தன்மையை அதிகரிக்கக்கூடிய தன்மை அதற்கு உண்டு. எப்பொழுது அடிபட்ட நேரத்திலே இரத்தம் வெளியேறி கொண்டிருக்கிறது என்றால் அந்த இரத்தத்தை உறைய செய்து வெளியேறாமல் தடுக்கும். ஆனால் விஷக்கடியின் போது அதுவே மாற்றியும் பணி செய்யக்கூடிய அந்த இரத்தம் அதிகமாக உறைந்து விடாமல் இரத்தத்தில் இருக்கக்கூடிய நஞ்சை வெளியேற்றி சிறுநீரகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு மூலிகையாகவும் இந்த அருகம்புல் விளங்குகின்றது. நமது முன்னோர்கள் எந்த அளவிற்கு இந்த அருகம்புல்லை பற்றி ஆய்வு செய்திருந்தால் நமது சடங்கு சம்பிரதாயங்களிலே வைத்திருப்பார்கள். மூல முதற்கடவுளான விநாயக பெருமானை வழிபாடு செய்வதற்கு அருகம்புல்லை பயன்படுத்தியிருப்பார்கள். ஆகவே அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து சாதாரணமாக தரையோடு படர்ந்து இருக்கக்கூடிய மூலிகை தானே என்று நினைத்து விடாமல் அதனுடைய உயர்வான தன்மையை புரிந்து தெரிந்து பயன்படுத்தி நல்ல ஆரோக்கியம் வளர்ப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.